ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரை என்னென்ன கிராஃப்ட்லாம் செஞ்சுருக்கேங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் கிராஃப்டில் லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா, மேட்டில் கிராஸ் ஸ்டிச் எப்படி போடுறது தான். ஸோ இதுக்காக ரெடிமேடாகவே டிசைன்ஸ் விற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் செஞ்சது வந்து மிக்கி மவுஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் டிசைன் போட்டு அதுக்கு மேலேயே கலர்ஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஜஸ்ட்டு அதுக்கு மேட்சிங்காக உள்ளன் த்ரெட்டை வச்சு கிராஸ் ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எங்கள் டீச்சர் வந்து என்ன ஐடியா கொடுத்தாங்கன்னா, இதை அப்படியே கார்ட்போர்டில் வந்து ஃபினிஷ் பண்ணது பிறகு பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சைடில் சில்வர் கலர் ரிப்பனை வச்சு ஃபோர் சைட்ஸும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அப்படியே ஃப்ரேம் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் செஞ்சது. நான் இது என்னோடய தேர்ட் ஸ்டாண்டர்டில் பண்ண டிசைன். அடுத்த மேட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு சீனரி தான். ஜஸ்ட்டு ஒரு ஹவுஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து கிராஸ் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு அடுத்தது நான் லேர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பிளெயினான மேட், ஒயிட் மேட், அப்புறம் பிளாக் மேட்லாம் விற்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு டிசைன்ஸ் போடலாம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக டிசைன்ஸ் நம்ம தான் போடணும். ஸோ ஒரு பேரட்டு, ரெண்டு சைடு பேரட்டு, அது வந்து பிரான்ச்சில் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் சைடில் ஃப்ளவர்ஸு, லீவ்ஸ் எல்லாம் செஞ்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகாக்கு, ரெண்டு சைடுமே பீகாக் இருக்கும், மேலே டிசைன்ஸ். ஸோ இதெல்லாம் நான் இன்ன வரையும் ஃப்ரேமே பண்ணல. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய தேர்ட் ஸ்டாண்டர்டில் பண்ணது இதெல்லாம். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் மேட் வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி ஷைனிங்கான த்ரெட் வச்சு டிசைன் போட்டேன். போட்டதுக்கு பிறகு நான் ஆக்சுவலாக நான் இது செய்யும் போதெலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூனேலேருந்தோ எங்கள் அப்பா மிலிட்ரிங்கிறதுனால, ஸோ எல்லா நார்த் பிளேசஸ் எல்லாத்தையும் இருந்திருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பில் போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கிளட்ச் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்பவே பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு பார்ட்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் பீட்ஸை வச்சு ஷோ பீசஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தான். ஸோ மூணு பட்டர்ஃப்ளை செஞ்சுருப்பேன். ஒன்று ரொம்ப பெருசு, அடுத்தது மீடியம் சைஸு, அப்புறம் ரொம்பவே சின்னது. ஸோ இதெல்லாமே நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வச்சு சர்க்கிள் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு நெயில் வாலில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இதை ஹேங் பண்ணி விட்றலாம். ஸோ இது ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்கும் வாலில் இருக்கும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேபிட் செஞ்சுருப்பேன். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம ஷோ பீஸாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட்டில் நம்ம அந்த டிசைன் போட்டதுக்கு பிறகு பீட்ஸை வச்சு, ஸோ இதை ஜாயின் ரெண்டு சைடு நம்ம செய்யணும். ரெண்டு சைடு செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ். ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணி தான் அதோடய ஷேப் கொண்டு வந்திருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லேயே சேர் செஞ்சுருப்பேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய இமேஜினேஷன் தான். ஸோ இது பர்ஃபெக்டாக வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்கு செஞ்சுருப்பேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரேபிட் மாதிரியே வந்து நம்ம சென்டரில் வந்து பழைய பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக உள்ளார வச்சுட்டு ஜாயின் பண்ணி செஞ்சுருப்போம். ஸோ இதில் வந்து ரெண்டு விங்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைலலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த நெக்லஸ்க்குள்ள பீட்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ரெண்டு டக்கு செஞ்சுருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆக்சுவலாக, ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங். ஸோ கீழே வந்து ஒரு பாட் இருக்கும், மேலே வந்து ஃப்ளவர்ஸு, அதோட லீவ்ஸு. ஸோ டாப்பில் இருக்க லீவ்ஸை வச்சு நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ஸ் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் த்ரெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங். ஸோ இது பேராக தான் செஞ்சுருப்பேன். ஸோ இது தனித்தனி ஃப்ளவர்ஸாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி இந்த டிசைன் கொண்டு வர்றது. பேர் எதுக்கு அப்படின்னா, நம்ம ரெண்டு சைடு ஒன்று ஹேங் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டோரோட என்ட்ரன்ஸில் ரெண்டு சைடும் ஒன்று ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரியே தான், இதான டிஃப்ரெண்ட் கலர் அவ்வளோதான். ஸோ சேம் டிசைன், அதே பேட்டர்ன் தான். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வால் கிளாக்கோட பேட்டர்ன் தான்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதே டிசைன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூணு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி இதோட பீட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று, வெல்கம் அப்படின்னு பீட்ஸில் எழுதியிருப்பேன். எழுதிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டக் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் வந்து பிரான்ச்சில் உட்காந்துருக்கும், சென்டரில் வந்து ஒரு சொம்பில் அதுக்கு மேலே தேங்காய் இருக்கும், தேங்காய் சைடில் நம்ம மா இலையை வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி. கீழே எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பைப் கொடுத்துருப்போம், பைப் வந்து அது எப்படின்னா காற்றுல ஆடும்போது இது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கவே உண்மையான பீகாக்ஸ் வந்து உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். இது சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த வெல்கம் வித் பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு செஞ்சுருப்பேன். ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷனில், இது வந்து ஒயிட் வித் பிங்க்கு, முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் க்ரீம் கலரு. மூணாவது வெல்கம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து அதே தான், வெல்கம் எழுதிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டக்கு, ஆனால் கீழே இருக்க டிசைன் பேட்டர்ன் வந்து வேறு. ஸோ அதோட லீவ்ஸ் வந்து எண்டில் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச்லேயே அடுத்த மேட் ஒர்க் தான் இதுவும். ஸோ இது ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது அந்த பிளாஸ்டிக் மேட் வந்து ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக விற்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்டு அது எல்லாத்தையும் நம்ம பிடிச்ச ஷேப்க்கு ஜாயின் பண்ணி வால் ஹேங்கிங் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது தனித்தனியாக பண்ணிவிட்டு நான் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கேன். ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தான் தெரியும். சைடில் எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு வெல்கமில் யூஸ் பண்ணியிருக்க பைப்பை அட்டாச் பண்ணி கீழே பெல் கொடுத்துருப்பேன். அந்த பெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, அது எதனால பார்த்தீங்கன்னா இப்போ இது செஞ்சே பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா உள்ளன் த்ரெட்டில் ரூம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அது சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ராஸாக வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் செய்கிறது தான். ஸோ மூணு இது செஞ்சுட்டு அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உள்ளன் த்ரெட்டை வச்சு கீழே ஒரு பெல் மாதிரி ஹேங் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட் கிளாத்தில் க்ராஸ் ஸ்டிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மேட் கிளாத் தான், ஸோ ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால சின்ன மேட் தான் நான் வாங்கினேன். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பேரட் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டவலில் உள்ளன் த்ரெட்டை வச்சு டிசைனு. எங்கள் டேடி மிலிட்ரியில் இருந்ததுனால அங்கே டவல் கொடுப்பாங்க, ஸோ அந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் நம்ம உள்ளன் த்ரெட்டை வச்சு என்ன வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம். ஸோ டவுலோட ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அது தெரியவே தெரியாது நம்ம டிசைன் போட்டிருக்க மாதிரியே. அடுத்தது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு பிடிக்கிற சாஃப்ட் டாய்ஸ் தான். ஸோ இது எல்லாமே எங்கள் மம்மி செஞ்சது தான், அவங்க கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த கிளாஸ் நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையில். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ் செய்யலாம். ஸோ ஒவ்வொரு டாய்க்கும் ஏற்றாப்பில் நம்ம கார்ட்போர்டில் ஷேப்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி இந்த ஃபர் வந்து ரெடிமேடாகவே விற்கும். ஸோ அதை வாங்கி அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் எந்த டாய் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் அண்ட் நோஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அதில் அட்டாச் பண்ணும், பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஐஸ் நோஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார பார்த்தீங்கன்னா நைலான் காட்டன் தான் நம்ம வைப்போம். எதுக்கு அப்படின்னா நம்ம அப்போ தான் வாஷ் பண்ணாலுமே வந்து இதோட ஷேப் மாறாது, இல்லை அமுங்கிராது. காமிச்சுட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ரேபிட்டு. ஸோ பார்க்க ஒரிஜினல் ரேபிட் மாதிரியே இருக்கும். ஸோ ஒயிட் ஃபர்லேயே செஞ்சுருக்காங்க எங்கள் மம்மி. அடுத்தது லாங் ஃபர்ல செஞ்ச டாகு. ஸோ இதனால கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இதோட ஐஸ் அண்ட் நோஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பொமரியன் டாக் மாதிரியே இருக்கும். அடுத்து சின்ன குட்டியான பப்பி, ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுவும் சின்ன ஒயிட் பர்ல செஞ்சது. இந்த க்யூட்டான டாகுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து ரெட் கலரில் எங்கள் மம்மி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக் வந்து நீல் டவுன் பண்ண மாதிரி இருக்கும்.
ஸோ ரெண்டுமே பிங்க் கலர் ஃபர்ல செஞ்சது, ஷார்ட்டான ஃபர்ரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட நோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வாயில் வந்து அதோட டங் வந்து கீழே வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்ட் டாய்ஸில் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒன்று பார்த்தீங்கன்னா டெரி பியரு. ஸோ இது க்ரீன் கலர் ஃபர்ல செஞ்சது, ஸோ கொஞ்சம் சின்னது தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த டாய் செய்யணுனாலும் இதுக்கு வந்து தனித்தனி ஷேப்ஸ் இருக்கும், அந்த ஷேப்பை வச்சு தான் நம்ம இந்த டாய்ஸை செய்ய முடியும். டாய்ஸில் போட்டிருக்க நைலான் காட்டன் காமிச்சிடலான்னு பார்த்தேன். ஸோ இதுதான் அந்த காட்டனு. இதை வந்து நம்ம டாய்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா டாய்ஸ் நம்ம தோச்சா கூட அது அப்படியே அந்த ஷேப் மெயின்டைன் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ரு. ஸோ பேலன்ஸ் இந்த ஃபர்ரு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னால் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி டாய் செய்கிறது. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபர்ரு. இப்போ இது காமிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா லாங் ஃபர். ஸோ இதை தான் வந்து அந்த பெரிய டாக்ல யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ ஒவ்வொரு டாயும் செஞ்சதுக்குள்ள ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மங்கியோடது. ஸோ மங்கியோட ஸ்டமக்கு, அப்புறம் வந்து அதோடய ஹெட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே வந்து அதில் எழுதியிருக்கு. இந்த கார்ட்போர்டில் எழுதியிருக்கிறது அந்த மாதிரி நம்ம அந்த ஃபர் மேலே இந்த கார்ட்போர்டை வச்சு அந்த ஷேப்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2015 என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து குவில்லிங்கில் போச்சு. ஸோ ஒவ்வொரு டிசைனும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி பேட்டர்னில் செஞ்சுருப்பேன், நிறைய ஸ்டெப் வெரைட்டிஸும் செஞ்சுருப்பேன். அதில் வந்து ஜிம்கி ஜிம்கிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் செஞ்சுருப்பேன். ஸோ எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். குவில்லிங்கில் செஞ்ச எல்லாத்தையுமே நான் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ஸோ ஜிம்கிலாம் ஒவ்வொரு மாடலில் செஞ்சுருப்பேன். ஸோ இது நம்ம உண்மையிலுமே நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்லிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் செஞ்சுருப்பேன் க்ரீட்டிங் கார்டில். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கொடுத்தேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சைடில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அடுத்ததும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு, இது எங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷீட்லேயும் நான் தனித்தனி ஃப்ளவர்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணியிருப்பேன். அது எதுக்குன்னா என்னென்ன லேர்ன் பண்ணேனோ அது எல்லாத்தையுமே அதில் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் பார்த்திங்கன்னா சிலது கோம்பில் செஞ்சது, சிலது பார்த்திங்கன்னா ஃபில்லிங் டூவில் வச்சே செஞ்சது. ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சார்ட்டில் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனோட பேர் வந்து அப்படியே ஃபில்லிங்கில் செஞ்சுருப்பேன். சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு அது எல்லாமே 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ இது அவனோட பர்த்டேக்கு பின்னாடி டெக்கரேட் பண்ணுறதுக்காக செஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் ரோஸு, ஒரு A4 ஷீட்டை வச்சு தான் செஞ்சது. செஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஒரிஜினல் ரோஸ் மாதிரியே தெரியும். இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் பாய்.